ஹல்லேலூயா, நம் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா, பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சி நம் இயேசு நல்லவர் சொல்லுவோம் எல்லாரும் சத்தமாய். அவர் என்றென்றும் நல்லவர், அவர் ஒருவரே வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி பாடிடுவோம். துதிக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, நீரே என் இயேசுவே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி உற்சாகமாய்
அவரே நம் கண்மலை. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? இந்த உலகத்தில் உள்ள எத்தனை ஜனங்கள் நமக்கு எதிரான காரியங்களை செய்தாலும் நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நமக்கு அடைக்கலமாய் கண்மலையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யெகோவா என்னும் நாமத்தை உடையவர். அந்த காலத்துல யூத ஜனங்கள் அவர் நாமத்தை சொல்லி உச்சரிப்பதற்கு கூட பயப்படுவார்கள். காரணம், அவர் அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன். ஆனாலும் உங்களையும் என்னையும் தம்முடைய இரத்தத்தை சிந்தி பிள்ளைக்கரையமாய் பெற்றெடுத்து நம்மளுக்கு கிருபையாய் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாய் அவருடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இணைந்து பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அனுதினமும் வழி நடந்து அவர்கள்
அன்பு பெரியது. ஆமென். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக என் ஃப்ரெண்ட் ஒருவரோடு கூட நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, தன்னோட வாழ்க்கையிலே தான் செய்ததான ஒரு சில காரியங்களை குறித்து மிகுந்த மனதுக்கத்தோடு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அப்போ நான் அவருக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த நான் ஃபோனில் பேசி ரெண்டு நாள் கழித்து இன்னொரு மகனை, ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவர் அனுப்புகிறார். எந்த மனித எந்த மகன் என்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட எந்த காரியங்களை சொல்லி புண்படுத்தினாரோ அதே காரியங்களை அவருக்கு சொல்லி அவரை இன்னும் பலப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைகளை எக்காரணத்தை கொண்டும் அவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது என்பதை அறிந்த நம்முடைய தேவன் அவரை, ஆண்டவரை அறிந்த மற்ற இன்னொரு மகனை அதே இடத்துக்கு அனுப்பி அவரை இன்னும் பலப்படுத்துகிறார், இன்னும் உற்சாகப்படுத்துகிறார். காரணம், அவருடைய பிள்ளைகள் எந்த ஒரு சூழ்நிலைகள் நிமித்தமாகவும் எந்த ஒரு காரணத்தை நிமித்தமாகவும் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக அவர் தன்னுடைய பிள்ளைகளை யாரையாயிலும் கொண்டு பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் பலதரப்பட்டதான சூழ்நிலைகள் நம் சூழ்நிலைகள் மத்தியில் நாம் காணப்படலாம். ஒருவேளை கேள்விக்குறியோடு காணப்படலாம், குழப்பத்தோடு காணப்படலாம், கண்ணீரின் பாதையிலே காணப்படலாம், கஷ்டத்தின் பாதையிலே காணப்படலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அவர் சோர்ந்து போக விடுகிற தேவனே அல்ல. ஹல்லேலூயா. பாருங்க, இதே போலதான் வேதாகமத்தில் வாசிக்கிற வேளையிலே எலியா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தான். அவன் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின் நிமித்தமாக அற்புதங்கள் பல நடந்தன. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட எலியாவும் ஒரு சூழ்நிலையிலே சோர்ந்து போகிறான். இயேசுவேல் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக அவன் ஓடி போய் வனாந்திரத்தில் ஒழித்துக் கொள்ளுகிறான். ஆண்டவரே போதும் என்ற ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தர் தெய்வ தூதர்களை கொண்டு அவரை போஷிக்கிறார், காகத்தை கொண்டு அவர் போஷிக்கிறார். அவர் அந்த நாளில் மாத்திரம் அல்ல, இந்த நாளில் உங்களையும் என்னை அவர் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காகத்தை கொண்டு மட்டுமல்ல, இயேசு நினைத்தால் எறும்பையும் கொண்டு போஷிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காகத்தை கொண்டு போஷித்த தேவன் எறும்பை கொண்டு போஷிப்பதற்கு மாத்திரம். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் நல்லவராகவே இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம், தேவரி நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனை உமக்கப்பான தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு கரங்களை தட்டி தேவரே உமக்கு பாடவே வந்தவர்
நாமத்திற்கு நிகரான நாமம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்தும்படியாய் இயேசு தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, ஆண்டவர் நிமித்தமாக விடுதலை ஆக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. போய்கொண்டிருக்கிற வேளையிலே மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவன் இஸ்ரேல் ஜனங்களுடைய திரள் கூட்டத்தை பார்த்து மிகவும் பயந்து வேதனை அடைந்து, ஐயோ இவ்வளவு திரள் கூட்டமான ஜனங்களா இருக்கிறார்களே, இவர்கள் எப்படி மேற்கொள்வது என்று மிகுந்த பயத்தோடு
அவர் பயத்தை குறித்து எண்ணாகமம் புத்தகம் 22:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி சொல்கிறார் என்றால், இவ்வளவு பெரிதான திரள் கூட்ட ஜனங்கள் புல்லை மேய்கிறது போல என்னை சுற்றிலும் இருக்கிறவைகளை மெய்ந்து கொண்டுவார்களே என்று சொல்லி பயப்படுகிறான். அவ்வளவு பயம் மிகுந்தவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பிழையாம் என்று சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியாய் அழைக்கிறான். எப்படியாவது இந்த அவன் தெரிந்து விட்டு அவன் அறிந்து விட்டான், இவ்வளவு பெரிய திரள் கூட்டமான ஜனங்களாய் காணப்படுகிறார்கள், இவர்களோடு கூட யுத்தம் செய்தால் கண்டிப்பா நான் தோற்று போவேன் என்பதை அறிந்த அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பிழையாம் என்கிற ஒரு தீர்க்க தரிசி அழைத்து அனுப்புகிறான். அவட எண்ணங்கள் எல்லாம், இவன் பிழையாம் என்கிறவன் ஆண்டவருடைய தீர்க்க தரிசி, இவன் சபித்தானே என்றால் அந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டு போவார்கள் என்பதை அறிந்தவனாய் எப்படியாவது அவர்களை சபிக்க வேண்டும் என்பதை நினைத்து பிழையாமை கூட்ட அழைத்து அனுப்புகிறான். பிழையாம வருகிறார் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சபிக்க சொல்லுகிறான். ஃபர்ஸ்ட் டைம் சபிக்கிறான், ஆனால் அவன் சபிக்கணும் என்று வாயை திறந்த போது அவன் வாயிலிருந்து ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன் சபிக்க வேண்டும் என்று அழைத்து அனுப்புகிறான். ஆனால் கர்த்தருடைய சித்தமோ உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது மாத்திரமாகவே காணப்படுது. அல்லேலூயா. அவன் முதல் தரம் தோற்று போய்விட்டான், இரண்டாம் தரமும் அழைத்து அனுப்புகிறான், இரண்டாம் தரமும் அதே மாதிரி அவங்களை சபிக்க சொல்கிறான். ஆனால் இரண்டாம் தரமும் சபிக்க வேண்டும் என்று வாய்களை திறந்த பொழுது ஆசீர்வாதம் புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இதே போல மூன்றாம் பிழையும் சபிக்க அழைத்து அனுப்பில போது மூன்றாம் பிழையும் அவன் சபிக்க நினைக்கிறான். ஆனால் அவன் அப்பொழுது மூன்றாம் பிழை சபிப்பதற்கு முன்பதாக பிழையாமுக்கு தெரிந்துவிட்டது, எப்படியும் ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தான் சித்தம் வைத்திருக்கிறார், அவரை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார் என்பதை அறிந்த பிழையா மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிழையாமுக்கள் காணப்படலாம், நம்முடைய வேலைத்தலங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே, நம்மை சுற்றிருக்கிற குடும்பத்தார் மத்தியிலே நமக்கு விரோதமாக எத்தனை பாலா காணப்பட்டாலும், எத்தனை பால காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சித்தம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதாகவே காணப்படுகிறது. அல்லேலூயா. காரணம், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார், எல்லாவற்றையும் தாழ்த்தின தேவன், எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தாழ்த்தின தேவன் நம்மளை உயர்த்த வேண்டும் என்பது மாத்திரமே ஒரு சித்தமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் மத்தியில் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்கவே சித்தம் வைத்தார். அல்லேலூயா. இன்னும் கரங்களை தட்டி உற்சாகமாய் அந்த ஆசீர்வாதத்தின் தேவனுக்கு உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாகி சினிமையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நம்மை இம்மட்டும் வெற்றி பாதையில நடத்தி கொண்டு வருகிற தேவன் அவர் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு என்றும் அவர் ஜீவிக்கிறவராகவே இருக்கிறார். அவர் தேவனாயிருந்தும் அவர் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவன், அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். இந்த சிறு பூஜையாகிய இந்த தெள்ளு பூஜையாக நம்மளையும் அவர் நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. இணைந்து பாடுவோம். கனகளை தட்டி, இந்த கை தட்டல் போதாது, இந்த உற்சாகம் போதாது, இன்னும் உண்மையா கனகளை தட்டி மேல இருக்கிறவங்க ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் திருந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகமாகத் தந்தது. அவர் திருந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுகமாகத் தந்தது. உடைந்து போன என் பார்வை சீரமைத்தாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் பார்வை சீரமைத்தாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் தத்துரு கண்ணின்னு ஓட செய்தாரே, அவரை ஒரு சேரை கொண்டு
எங்களுக்காய் சிலுவையில் நிர்வாணியாய் தொங்குகிறீரே,
எங்களுக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காய் முள்முடியை ஏற்றுக்கொண்டீரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீரே, எங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி சரித்திர ஆணீரே. எல்லோரும் ஏசு ராஜாவை வாயாறு உள்ளத்து நாளத்திலிருந்து துதியுங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தலே, அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், நண்பரையே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஏசுவே உடைய மகிமை மகிமை மகிமை. ஏசு நம்மிடத்தில் வல்லமையா இறங்கி வந்திருக்கிறார். ஏசுவின் வல்லமை ஆலயத்தை மூடுகிறது. கர்த்தருடைய மகிமை மகிமை மகிமை. எல்லோரும் வாயிலை திறந்து கரங்களை தட்டி ஏசு ராஜாவை மகிமை மகிமை தேவனை உள்ளத்து நாளத்திலிருந்து சதேர துதிங்க. ஒரு விடுதலையின் அபிஷேகம் ஆலயத்தை மூடுகிறது. எல்லா தடைகள் தகர்க்கப்படுகிறது, கட்டுகள் உடைகிறது, வியாதிகள் விலகுகிறது, சோர்வுகள் மாறுகிறது. எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகள் விலகி ஓடுகிறது. ஏசு உங்கள் நடுவில் உள்ளாவுகிறார். ஏழு பொன்சுத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுனவர், சபை நடுவில் உள்ளாவுகிற கண்டு நம் நடுவில் உள்ளாவி கொண்டிருக்கிறார். எல்லோரும் எல்லோரும் நாம் ஆராதிக்கிற ஏசு இன்று ஜீவிக்கிறார். அவர் ஏற்றும் என்றும் என்றும் மாறாதவர். மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்களித்தவர் உயிருள்ளவராய் உங்கள் நடுவில் உலாவுகிறார். கஷ்டங்களை சொல்லிருங்க, வேதனைகளை ஏசுவிடம் சொல்லுங்க, பிரச்சனைகளை ஏசுவிடம் சொல்லுங்க, குறைகளை ஆண்டவரிடம் சொல்லிவிடுங்க, தேவைகளை சொல்லிவிடுங்க, மன கிளேசத்தை அறிக்கையிடுங்க, மன பாரங்களை ஏசுவிடத்தில் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளையே வாய்களை திறந்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்க, இளை பாறுதல் தருவேன், ஆறுதல் தருவேன் என்று சொன்னவர்களே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். உங்கள் பாரங்களை இயேசுவின் மேல் வைத்து விடுங்க. யாரு பாரத்தோடு இந்த இடத்திலிருந்து போகக்கூடாது, யாரு துக்கத்தோடு போகக்கூடாது, யாரு மேமே சோதுவோடு போகக்கூடாது, சோத்து போன இதயத்தோடு போகக்கூடாது. ஏசு உலாவுகிறார். ஏசு 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 நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏசுவிடம் சொல்லுங்க, ஏசுவிடம் சொல்லுங்க, ஏசுவிடம் சொல்லுங்க, ஏசுவிடம் சொல்லுங்க. எல்லோரும் எல்லோரும் உங்கள் கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் சொல்லிவிடுங்க. ஏசப்பா உம்முடைய பிள்ளைகள் ஏமே உம்மை நாடி வந்திருக்கிறார்கள், உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்கள், உம்மை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள். என்னத்தை கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இப்போது இப்போது பதிலளிப்பீராக. கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே, கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொன்னீரே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகு என்று சொன்னீரே. இப்போது உம்முடைய பிள்ளைகள் என்னத்தை கேட்கிறார்களோ அதை இப்பொழுது கண்ணையிடுவீராக. நீ பாபா எல்லாரும் கர்த்தருடைய வல்லமை 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 ஆலயத்தை மூடுகிறது. என்னத்தை கேட்கிறார்களோ என்னத்தை கேட்கிறார்களோ அத்தனை காரியங்களை இப்பொழுது கண்ணையிடுவீராக. கர்த்தருடைய வல்லமை வல்லமை கேட்கிற எவரும் எவரும் பெற்றுக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய வல்லமை எல்லாரும் எல்லாரும் நேர வாயிலை திறந்து கேளுங்க, வெட்கப்படாதிருங்க. அவர் உங்களுடைய துக்கத்தை மாற்றுகிறவர். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு. ஏமே உங்கள் ஏமே துக்க ஆனந்தமாய் மாறு. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவே என்று சொன்ன தேவர் கர்த்தருடைய பிள்ளையை கே கே கே. ஆமே கர்த்தருடைய வல்லமை 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 ஆலயத்தை மூடுகிறது. ஒரு பலத்த அபிஷேகத்தின் வல்லமை ஆலயத்தை மூடுகிறது. ஒரு பலத்த அபிஷேகத்தின் வல்லமை ஆலயத்தை மூடி வைத்திருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏமே வனாந்திரத்தில் காணப்பட்ட வேளை அவர்களும் மனிதர்கள், நம்மை போல பாடுள்ள மனிதர்கள். ஏமே பல பிரச்சனைகள் உண்டு, பல கஷ்டங்கள் உண்டு. ஆனால் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே ஏமே நான் அந்த கண்மலையின் மேல் நிற்பேன், அதை அடி. ஏமேன் மோசே அப்படியே செய்தான். கண்மலையில் இருந்து ஒரு நீரூற்று புறப்பட்டு வந்தது. அந்த நீரூற்று 40 வருஷமும் அவர்களோடு கடந்து சென்றது. அது ஊற்று தண்ணீராய் பொங்கினது.
ஏமேல் ஊற்று தண்ணீரே பொங்கி 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 வா என்று பாடின வேளை ஏமே நீரூற்று பொங்கினது. ஏமேல் மகிழ்ந்தார்கள், கழிகுந்தார்கள், கர்த்தருடைய வல்லமையினால் பிரசன்னத்தினால் நிறைந்தார்கள். அதே கர்த்தருடைய நீரூற்று ஊற்று தண்ணீராய் ஏமேன் அவர் நம்மிடத்தில் நம் நடுவில் பொங்கி வர போகிறார். எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு தாகத்தோடு காணப்படுங்க. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை முழு சபையை நிரப்ப போகிறது. ஏமேன், அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஏமேன் அவருடைய வார்த்தையின்படி அக்னியை போட வந்தே இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னவர் இப்பொழுது அத்தனை பேர் மேலும் வல்லமையை ஊற்றப் போகிறார். ஏமேன். வாஞ்சையோடு தாகத்தோடு காணப்படுவோம். ஜீவனியே என்று பொங்கி பொங்கி வாழ்
தண்ணீரே ஆவியே ஜீவநதியே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே ஆவியே ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே ஆவியே ஜீவநதியே என்று பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே வெல்லரே கத்தருடைய நீர் வச்சு கத்தருடைய வல்லமை ஒற்று தண்ணீரே ஒற்று ஆவியானவரே எங்கள் நடுவில் பொங்கி 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 வருவீராக வல்லமை வல்லமை மறுத்து தாம் எல்லாரும் 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 ஒற்று தண்ணீரே கத்தருடைய வல்லமை இறங்குகிறது ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புகிறார் மறுத்து தாவியின் வல்லமை 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 கத்தருடைய வல்லமை 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 ஏ என்று பொங்கி பொங்கி வாவோ ஒற்று தண்ணீரே என்று ஆவியேறி மனதியே என்று பொங்கி பொங்கி வாவோ ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே தேவாவியே தேவாவியே தேவாய் ஊற்று ஊற்று தண்ணீரா எல்லாரும் எல்லாரும் விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை கூடுகிறது ஒரு பலத்த அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகத்தின் வல்லமை எல்லோரும் கரங்களை தட்டி எல்லோரும் கரங்களை தட்டி விடுதலையோடு விடுதலையோடு எல்லோரும் எல்லோரும் ஜெபிங்க ஜெபிங்க கர்த்தருடைய மகிமை நீ பா 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 ஏ வேர் ஏ வேர் ஏ வேர் எல்லோரும் 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 கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை 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 எல்லோரும் 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 கரங்களை தட்டி தடிகளை அபிஷேகம் முறிக்க எல்லோரும் 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 ஆவியானவர் ஆவியானவர் வல்லமை 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 எல்லோரும் 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 ஏ மேல் ஆவியானவரே நீ வல்லமையை ஊற்று அப்படியே கிருபையை ஊற்று வாய் எல்லா வாய்களும் திறக்கட்டும் யாரும் சும்மா இருக்காதீங்க எல்லோரும் எல்லோரும் மேல கர்த்தர் ஆவியை ஊற்றுகிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே என்று சொன்னவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் வல்லமையை ஊற்றுகிறார் ஒரு மகிமை இறங்குகிறது மகிமை 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 வல்லமை 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 அபிஷேகம் 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 எல்லாரும் எல்லாரும் ஜெபிங்க 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 ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரை நிரப்புகிறார் ஒவ்வொருவரை நிரப்புகிறார் ஒவ்வொருவர் மேலு கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை சபையிலே சபையிலே ஊற்றப்படுகிறது ஆவியானவருடைய மகிமை ஆவியானவருடைய வல்லமை ஆவியானவருடைய அபிஷேகம் இவை முழுவதுமாய் முழுவதுமாய் சபையை மூடுகிறேன் ஆவியானவருடைய மகிமையின் அக்கினி ஆவியானவருடைய பலத்த அபிஷேகம் ஏமே அல்லேலூயா முழு சபையின் மேல் முழு சபையின் மேல் முழு சபையின் மேல் கர்த்தருடைய வல்லமை 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 முழு சபையை நிரப்புகிறது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை முழு சபையை நிரப்புகிறது கர்த்தருடைய அக்கிரியின் வல்லமை முழு சபையை நிரப்புகிறது ஏமே கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
அங்கே விடுதலை உண்டு. விடுதலையை பற்றிக்கொள், விடுதலை 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 கர்த்தருடைய எல்லோரும் விடுதலை விடுதலை விடுதலை. எல்லோரும் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களால் விடுதலையோடு 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 தேவ வல்லமை தேவ வல்லமை முழு சபையை ஏமே நிரப்பி வைத்திருக்கிறதை பார்க்கிறேன். சபையின் மேல் கர்த்தராக்கி நீ ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் இறங்கி வந்தவாய். அல்லேலூயா. முழு சபையை நம்முடைய வல்லமையினால் நிரப்பி வைத்திருக்கிறார். உங்கள் நடுவில் உள்ளாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னவர். சியோனே நீ கம்பீரி, இஸ்ரவேலே நீ யார்பரி, எருசலேமே நீ கழிகுறி. உன் ராஜா உன் நடுவில், உன் ராஜா உன் நடுவில், அவர் உன் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி நீ வாழ்விக்கும்படி நடுவில் உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஏமே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நான் இந்த நல்ல நேரத்தில் ஏமே ஓ நம்மையே பலியாய் ஒப்பு கொடுத்து ஏமேன் அவருடைய சமூகத்தில் நம்மை காணிக்கையாக்கி செய்வதே புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய ஏமேன் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். கர்த்தருடைய ஜனமே ஏமே God wants a total surrender, a total yielding. ஏமே தன்னுடைய சமூகத்தில் தாழ்த்துகிற, தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற, பூரணமாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு நபரை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தை இன்னும் உலகம் பார்க்கவில்லை. போல் சொன்னா ஏமே ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஏமே என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அவனை கொண்டு கர்த்தர் உலகத்தை கலக்கினான். ஏமேன் அதே தேவன் இன்று ஏமே பலிபீடத்தில் ஒரு பலியாய் ஏமே இயேசு நமக்காய் கல்வாரியில் கல்வாரி என்னும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்ததை போல ஆண்டவருக்கு முன்பாய் நம்மை ஒரு ஏமே ஒரு சுகந்த வாசனை காணிக்கையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுப்பதை சமர்ப்பித்து கொடுப்பதை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுகிற அத்தனை பேர் நம்மையே காணிக்கையாய் ஒப்பு கொடுத்து சமர்ப்பித்து சுயத்தை சாம்பலாக்கி ஏமே காணிக்கையாய் ஆவியோடு ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நம்மை போட Thank you.
காது என்னை காத்து உமை காணிருதி சேர்ப்பீரே மழுவாது என்னை காத்து உமை காணிருதி Yeah.
பரிசுத்த ஆலயத்தை மூடுகிறேன். திருரத்து ஒவ்வொரு இருதயங்களை கழுவி கரைகளை அப்புறப்படுத்தி பாவத்தின் வேரை சுட்டரித்து சியோன் குமாரத்தின் அழுக்கை கழுவி சுத்திகரித்து சுட்டரித்து புது சிருஷ்டியாய் ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் மாற்றுகிறேன். குற்ற மனசாட்சியோடு ஆண்டவருடைய சமூகத்தில் யாரும் காணப்பட வேண்டும். ஒரு முந்தினவைகளை நினைக்கிற கர்த்தர் அல்ல, பூர்வமானவைகளை சிந்திக்கிற தேவன் அல்ல, பழைய வாழ்க்கையை சுட்டி காட்டி ஏமேன் குற்றம் சொல்லுகிறவன் பிசாசு. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன பாவங்கள் மீறுதல்கள் தாம்பர சோப்பை போல இருந்தாலும் பஞ்சை போல கழுவி வெண்மையாக்கி ஏமேன் மறந்து மன்னித்து நினையாதிருந்து பிள்ளையாய் மாற்றுகிறார். ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிறார். அவருடைய பிரியம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஏமேன். நேசகுமாரன், நேசகுமாரத்தி என்று ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் செவிகளில் ஏமேன் சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, அனாதைகள் அல்ல, ஏமே திக்கற்றவர்கள் அல்ல, வேண்டாதவர்கள் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய பொக்கிஷம், உங்கள் விலையேற பெற்றவர், ராஜாவின் பிள்ளை. உங்களிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாவாய் ஆசாரியனாய் இயேசு மாற்றியிருக்கிறார். இரத்தத்தினால் உங்களை கழுவி உங்களை ஏமேன் மாற்றுகிற கண்ணை நடுவில் ஆவிக்கொண்டிருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தருடைய சபைக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிலுவையின் மூலமாய் வந்தது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்னாரே. உடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிற இந்த வேளையில் நம்மை சமர்ப்பித்து கடைசியாக பலியான செம்மறி ஏமே நமக்காய் ஜீவனை கொடுத்தவரை கடைசியாய் நாம் ஆராதிக்கப் போகிறோம். ஏமேனே சிறையும் திரு பாதம் அமர் நிம்மதி நிம்மதி. பாவங்களெல்லாம்
கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள்.